ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாலாஜி மார்க்கெட்டிங்க்கு தான் வந்திருக்கோம். 350 ரூபாய்க்கு பொருள் கிடைக்கணும், நீங்கள் நம்புவீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 350 ரூபாய்க்கு கட்டில், பீரோ, டைனிங், சோஃபா இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. 350 ரூபாய்க்கு இது சாத்தியமானு கேட்டால் தெரியல. கேட்டதுமே ஒரு புக்லெட் என் கையில் கொடுத்தாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு நிறைய திங்ஸஸ் அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி டீட்டெயில் இன்னும் தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஃபுல்லாகவே அவங்கள எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறாங்க என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டீட்டெயில் அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டேன், அவங்களே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இது எவ்வளோ அப்படின்னா ஒரு டோக்கன் 335 ஆமா, 4 பேர் ஜாயின் பண்ணணும், 1340 ஆமா. 1340 கொடுத்து நீங்கள் இந்த கூப்பனை வாங்கி இதை நீங்கள் 4 பேருக்கு சேல்ஸ் பண்ணி அவங்களுக்கு போஸ்ட்டில் தான் கூப்பன் வரும். அவங்களுக்கு கூப்பனில் போஸ்ட் ஆஃபீஸில் ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துருக்க டோக்கன் நம்பர் சொல்லி புக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஒரு சீரியல் நம்பர் மாதிரி சைடில் கொடுத்துருவாங்க, அந்த நம்பரை கலெக்ட் பண்ணி சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பொருள் வேணும்னு அவங்க கேட்பாங்க. பி ஆப்ஷன், இதில் வந்து ஒவ்வொரு கிரேட் இருக்குது, அதாவது ஏபிசின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பி ஆப்ஷனில் இப்போ உங்களுக்கு ஒரு டைனிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த B51 அந்த நம்பரை சொல்லி நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பொருள் ஆர்டர் பண்ணிடுவாங்க. புக் பண்ணதுலேருந்து மேக்ஸிமம் 2 இல்லை 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிசீவும் ஆகிடும். 350 ரூபாய்க்கு சாத்தியமானு கேட்டால் கண்டிப்பாக அது சாத்தியம் தான். நிறைய திங்ஸஸும் அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு யூஸ் தான் இதெல்லாம். இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதாவது இந்த புக்ஸில் திங்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ அந்த திங்ஸஸ் என்னென்னலாம் இருக்குன்ட்டு நேர்லயே நம்ம போய் பார்த்துக்கலாம். வாங்க மேடம். வணக்கம் மேடம். வாங்க மேடம். சார், 350 ரூபாய்க்கு பொருள் என்னென்னலாம் இருக்குன்ட்டு அப்படியே சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங்கோட குடோனில் இருக்கீங்க. இப்போ இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன உங்களுக்கு வந்து டவர் ஃபேன் ப்ளஸ் ஒரு காம்போ ஒன்று வரும், 5 லிட்டர் குக்கரு, 2 லிட்டர் குக்கரு, அதோட ஒரு காம்போ ஒன்று தரும்.
அப்புறம் இந்த டிரெஸிங் டேபிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்டில் பண்ணது, இதுவும் அந்த 350 கூப்பன்லேயே வந்து வருது மேடம். இது கண்டிப்பா இது வந்து பார்ட்டிகல் போர்டில் பண்ணது. இதெல்லாம் வெளியே மினிமம் பார்த்தீங்கன்னா 6500 வரைக்கும் அவங்க வந்து மார்க்கெட்ல சேல் பண்றாங்க. ஆனா நாங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 350 ருபீஸ் கூப்பன் மூலமா நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க, சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நான் உட்டன்ல டைனிங் டேபிள்ஸ், இந்த மாதிரி டூ டோர் பீரோஸ் இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். வாஷிங் மிஷினும் பண்ணிட்டு இருக்கோம். வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 7 kgs. அப்புறம் லக்ஸரியில் வந்து பிளாஸ்டிக் சேரு, அது வந்து பாப்புலர் பிராண்டுன்னு சொல்லிட்டு அந்த பிராண்டு லக்ஸரி டைப்பு. அப்புறம் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க மேடம். ஹோம் தியேட்டர் இருக்கு, 5.1 ஹோம் தியேட்டர் இருக்கு, டயல் மிஷின் இருக்கு, அப்புறம் வந்து டிவியில் வந்து 24 inch இருக்கு, அப்புறம் 19 inch இருக்கு. அப்படியே 19 inch காம்போவா ஒரு ஹோம் தியேட்டர் ஒன்று தரோம். இந்த மாதிரி வந்து 61 ப்ராடக்ட்லயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். சார், எப்படிங்க சார் நம்பி நாங்கள் வாங்குறது? மேடம் நீங்க கேட்குற கேள்வி கரெக்ட் தான். எப்படி நம்பி வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் 13 இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். 13 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்பிக்கையா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து ஒரு பொருளை வந்து எங்க கிட்ட இருந்து அவங்க ஊருக்கு வாங்கும்போது அவங்க ஊருக்கு போய் சேரும்போது பக்கத்தில் இருக்க மக்கள் வந்து அந்த பொருளை வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆனதை பார்த்துட்டு அந்த பொருள் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு அந்த நம்பிக்கையில் வந்து மக்கள் பக்கத்தில் இருக்க மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஈரோட்டிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். கொரியர் சார்ஜ் புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே ஈவனான சார்ஜ் தான், நாங்கள் வந்து கொரியர் சார்ஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இங்கேருந்து வந்து ஈரோட்டிலேருந்து ஈரோட்டில் இருக்கனாலும் அதே ப்ரைஸ் தான், ஈரோட்டிலேருந்து திருச்சியில் இருக்கனாலும் அதே ப்ரைஸ் தான், ஈரோட்டிலேருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் நாகப்பட்டினம் திருநெல்வேலி இந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கே ராமேஸ்வரம் இந்த மாதிரி எந்த பிளேஸில் இறக்குனாலும் புக்கில் என்ன கொரியர் அமௌண்ட் போட்டிருக்கோ அதே ஈவனான ப்ரைஸ் தான், எந்த பிளேஸாக இருந்தாலும் அதே சார்ஜஸ் தான் வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கோம். இது இப்போ கிலோமீட்டர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் அவங்களுக்குன்னு தனியாக வந்து செப்பரேட்டாக அதிகமாக வந்து அவங்களுக்கு வாங்குறது கிடையாது. எங்கே இருந்தாலும் நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம். இது வந்து ஹோம் டெலிவரி தான், டைரெக்டாக ஹோம் டெலிவரி வீட்டுக்கே வந்துடும். நாங்கள் வந்து இந்த மாதிரி மெயின் மார்ஜினான ஏரியாவுக்கு தான் வருவோம், எங்களோட ஏஜென்ட்ஸ் அங்கே இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. இது வந்து டைரக்ட் கம்பெனி, கம்பெனி டு கஸ்டமர், இடையில எந்த ஒரு ஏஜென்ட்ஸும் கிடையாது. நாங்கள் கம்பெனியிலேருந்து டைரெக்டாக என் கம்பெனியிலேருந்து நாங்கள் வந்து லோட் பண்ணுறோம். இங்கேருந்து டைரெக்டாக வந்து கஸ்டமர் பிளேஸுக்கு தான் போகுது. கஸ்டமர் பிளேஸில் வந்து அவங்க வீட்லேயே வந்து கொண்டு போய் இறக்கி வச்சு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா தான் திருப்பி ரிட்டர்ன் வந்து வருவாங்க. உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணனா எப்படிங்க சார்? டீடைல் கேட்கணும் அந்த மாதிரி ஏதாவதுனா என்ன பண்றதுங்க சார்? நீங்க டீடைல் கேட்கற மாதிரி இருந்துச்சுன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். கஸ்டமர் வராங்க அப்படின்னா கேட்டலாக் கொடுப்போம். இந்த கேட்டலாக் பாத்தீங்கன்னா அதுல வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்கு. மார்னிங் 9 to 6:30 வரைக்கும் அந்த காண்டாக்ட் நம்பர் அவைலபிளா இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா என்ன டவுட்டா இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ சார். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க, காம்போலயே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, கண்டிப்பா நம்பி வாங்கலாம்.